தற்போதைய அண்மை செய்தி. கள்ளச்சாராயம் அறிந்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்று பாதிக்கப்பட்ட உறவினர்கள் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இதனை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்று பாதிக்கப்பட்ட உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நித்யானந்தம் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் நித்யானந்தம். தற்போது மருத்துவமனையில் கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வருபவர்களின் உறவினர்கள் தெரிவித்த தகவல்களை கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, கள்ளக்குறிச்சி மாவட்டமே கள்ளச்சாராயத்திற்கு ஒரு முதலிடமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த கள்ளக்குறிச்சி முழுவதுமாகவே இந்த சோகம் என்பது இந்த 3 நாட்களாக பட்டி படர்ந்து இருக்கிறது. சுமார் 50 தொடக்கூடிய அளவிற்கான உயிர் பலிகள் எண்ணிக்கை வந்திருக்கிறது. அதிகாரபூர்வமாக 48 என்று அரசு கூறினாலும் 50 தாண்டி இந்த பலி எண்ணிக்கை இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இருக்கிறது. இந்த நிலையில் மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மணிகண்டனுடைய உறவினர்கள் தற்போது நம் பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்பது, அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது, பார்ப்பது யார், அரசாங்கம் அவருடைய உடல்நிலை சற்று மோசமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறியதை அடுத்து தற்பொழுது வெளியே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக அவர்களை கேட்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்ன ஆச்சுமா, என்ன சொல்றாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நார்மலாக இருக்குது, பார்ப்போம், நாங்கள் பார்க்குறோம், செய்கிறோம், செய்யறன்னு சொல்றாங்க, பாக்குறன்னு சொல்றாங்க, குளுக்கா சேர்த்துறாங்க. ஆனா என் பையன் இப்படி போட்டது போட்டபடியாதாங்க இருக்கிறான். கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறான், கையை அசைக்க மாட்டேங்கிறான், கை காலெல்லாம் சில்லிட்டு போய் கிடக்குது, கை காலெல்லாம் சில்லிட்டு போய் கிடக்குது. நாங்க இவங்ககிட்ட, சார் என்ன சார் பாருங்க சார், என்ன எங்களை என்னமா பண்ண சொல்றீங்க, முடிஞ்ச வரைக்கும் நாங்க காப்பாத்துறோமா, நாங்க கேரண்டி எல்லாம் கொடுக்க மாட்டோமா, அந்த உயிருக்கு கேரண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க டாக்டர். அப்புறம் எதுக்கு இந்த அவங்க டாக்டரா இருக்கிறாங்க? ஒரு உயிரை காப்பாத்துறதுன்னு இவங்க கிட்ட நாங்க வரோம். உயிரை தூக்கிட்டு இல்ல, இந்த உயிரை எடுத்துக்கிட்டு ஐயோ டாக்டர் காப்பாத்துவாங்கன்னு நாங்க ஓடியாரோம். எங்களுக்கு டைம் எல்லாம் சொல்ல முடியாதுமா, நாங்க டைம் சொல்ல மாட்டோம். பார்த்திருக்கலாம், மற்றொரு பெண்மணி இருக்கிற கேட்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இப்ப அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு, என்ன சொல்றாங்க, இந்த கள்ளச்சாராயத்திற்கு யார் பொறுப்பேற்கணும் நீங்க சொல்றீங்க? கவர்மெண்ட் தாங்க பொறுப்பெடுக்கணும். இப்ப வந்து என்னன்னா, இப்ப எத்தனை குடும்பம், எத்தனை எவ்வளவு பேர், எவ்வளவு இளமையில இருக்கக்குள்ளே கணவனை இறந்துட்டாங்க. இந்த 10 லட்சம் தரீங்க, அவங்க வீட்டுக்காரர் இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு செய்வாங்க, அவங்க குழந்தை பிள்ளைங்களுக்கு எவ்வளவு செய்வாங்க, இது கொடுத்து அது ஈடாக்க முடியாது. அரசாங்கத்தையும் தப்பு சொல்லல, இனி வந்து இந்த டாஸ்மாக இருக்க கூடாது, இந்த கள்ளச்சாரமே இருக்க கூடாது, இந்த ஜென்ரேஷனோட முடியும். இனி வர ஜென்ரேஷனுக்கு வந்து மதுனா என்னன்னே தெரியக்கூடாது. அப்படி ஒரு அப்படி அந்த குழந்தைங்களை வளர்த்து தமிழ்நாட்டுல அந்த 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 நேமே வராத அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு வர மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு நாங்க கேட்டுக்கொள்றாங்க. மருத்துவமனையில இருக்கக்கூடிய சிகிச்சை பெறுவருடைய நிலை எப்படி இருக்கு? ஒரு ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கு, ஒரு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கோமா ஸ்டேஜ், மூளை பாதிச்சுப்பட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. கண்ணு தெரியல, காது கேட்கலன்றாங்க. பாப்பாவே நாங்க இங்கதான் சேர்த்திருக்கோம், இப்ப கூட்டிட்டு வந்து 3 இப்ப இன்னைக்குதான் அப்பா சேஃப் டேஞ்சர்ல இருந்து சேஃபுக்கு கொண்டு வந்திருக்கோம் நாங்க. அந்த மாதிரி எங்க அப்பாவை தான் சேர்த்துருக்குறோம். அவருக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப முடியலன்ட்டு கூட்டிட்டு வந்தேன், இப்ப நார்மலா ஆகி நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க, இப்ப நல்லா இருக்கிறாங்க. ஏகப்பட்ட குடும்பம் அழிஞ்சு போச்சு, ஒரு குடும்பம் கூட நல்லாவே இல்லை, ஏகப்பட்ட தாலி அறுத்து போச்சு. இனிமேல் இந்த கள்ளச்சாராயமே விற்க கூடாது, அது ஓய்க்கணும். அரசாங்கம் இதுக்கு வந்து முடிவு எடுக்கணுங்க சார். இனி வந்து இந்த இந்த நேமே வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து அரசாங்கம் ஒரு 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 நல்ல ஆட்சியை கொண்டுட்டு வரணும். சாராயம் என்னன்னு தெரியக்கூடாதுங்க சார், சாராயமா இதுதான் கள்ள சாராயமா அப்படின்னு எது தெரியவும் கூடாது. இனிமேல் வளர பசங்களுக்கு இதுதான் மதுவா, இந்த மது குடிச்சா ஒரு போதை வருமா? அந்த இல்ல சார், இது இது என்ன பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெய்யதாது. ஏன்னா அரசாங்கம் கரெக்டான நடவடிக்கை எடுத்திருந்தா இது இந்த அளவுக்கு நடந்திருக்காது. ஏன்னா லோக்கல்லே நடக்குது, எல்லாருமே கண் கூட பாக்குறாங்க. இது வந்து ஆட்சி பிழையா இல்ல மக்களோட கவனக்குறைவா என்னன்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆட்சி பிழையதான். கரெக்டான ஆட்சி அமைஞ்சிருந்தா இது நல்லா இருந்திருக்கும். நான் பார்த்திருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய இந்த கூடியிருக்கக்கூடிய மக்களுடைய அந்த குறைகள்லாம் கூறக்கூடிய நேரத்தில் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய அதே சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருப்பவர்களுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. உங்க வீட்டுல யார் இங்க சிகிச்சை பெற்று இருக்காங்க? யார் வீட்டுலங்க? எங்க வீட்டுக்காரர் தாங்க. பரவாயில்லைங்க, நல்லா இருக்காங்க. இதே நேரத்தில் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவரும் இந்த பகுதியில் நின்று அவரவர்களுடைய அந்த கருத்துக்களை கூறக்கூடியதெல்லாம் பார்த்து வருகிறோம். சிகிச்சை பெற்று வரக்கூடிய எப்படி இருக்காங்க? நாங்கள் பேசுவோம். ஆமாம்,
அரசு என்ன பதிலளிக்க போகிறது என்பதுதான் கிட்டத்தட்ட மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. உயிரிழந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒருபுறம், உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் ஒருபுறம் என அழுகுரலோடு நிற்கக்கூடிய அந்த காட்சிகள், ஒரு கணவரை இழந்து மருத்துவ சிகிச்சையில் இருப்பவருடைய அந்த அழுகுரல் இருக்கிறது. என்ன வழி பண்ணுவாங்க, என்ன மாதிரி இன்னும் 10 பேர் அழுகுறத பார்க்க போறாங்க. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தவறிய விளம்பர திமுக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஆவேசமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நித்யானந்தம்.